ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செம்மையான 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிற படம் ஸ்கைலைன். 2010 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 4.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக லாஸ் ஏஞ்சலஸ்க்கு பார்த்திங்கன்னா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தப்ப தான் அந்த சிட்டி ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணி செம்மையாக ஆக்கிரமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போது இவங்க அந்த இடத்துல எப்படியெல்லாம் சர்வை பண்ண போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு கான்செப்டாகவே இருக்கும். மூவியை பாருங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகிரியாக செம்மையாக எடுத்திருப்பாங்க. படத்துக்கு 4.5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க, பட் படத்தை வந்து அண்டர் ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மூவியை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்கும். மெயினாக படத்தில் காமிச்சிருந்த விஷுவல்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ பார்க்கலனா டெஃபினட்டாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற படம் த காலனி. 2013 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம எர்த்துடைய வெதரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நம்ம எர்த்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுட்டுலாம் எதுவுமே இருக்காது. ஸோ மனுஷங்க இன்னொரு மனுஷனை வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் இவங்க பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்களை வேட்டையாடிக்கிறாங்க, அந்த இடத்துல அந்த ஃப்ரீஸ் ஆகியிருக்கிற அந்த இடத்துல இவங்க எல்லாருமே எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ணுறாங்க, அதை தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ படத்துடைய ஸ்டோரி லைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மூவியை இவங்க கிரியேட் பண்ண அந்த விதமும் நல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஒரு காலனியை சேர்ந்தவங்க இன்னொரு காலனியை அட்டாக் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் படத்தில் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு படம், பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிற படம் 65. 2023 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோவும் அவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு தீர்ப்பா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்திலேருந்து 65 மில்லியன் இயர்ஸ் அகோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம எர்த்துக்கு பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி தெரியாமல் வந்துடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம எர்த்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைனோசர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் இங்கே எப்படி இப்போது சர்வைவ் பண்ண போகிறாங்க, அதை தான் இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வெப்பன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், சூப்பராக காமிச்சிருப்பாங்க. மோரோவர் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர், த்ரில்லர் அண்டு சர்வை கேட்டகரியான ஒரு மூவி தான். ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். மெயினாக இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் பாருங்கள், செம்ம ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே ஒரு தடவை இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஹாரர், த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிற படம் த டே த எர்த் ஸ்டுட் ஸ்டில். 2008 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று வந்து மேன்ஹாட்டன் சிட்டியில் கிராஷ் ஆகிடும். அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் பார்த்திங்கன்னா வெளியே வரும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம கேனரிஸ் தான். ஸோ இப்போது மிலிட்ரி சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எர்த்தை அழிக்கிறதுக்காக ஒரு ஏலியன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஏலியன் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஏலியனை தடுக்கணும் அப்படின்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏலியன் கிட்டே இருந்து நம்மளோட எர்த்தை எப்படியெல்லாம் சேஃபாக பாதுகாக்கிறாங்க, அது தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம கேனரிஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரா,
ஸோ அவருக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, படத்தில் வர விஷுவல்ஸ்லாம் கூட செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாகவே தாராளமாக நம்பி பார்க்கலாம். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் ஜிஐ ஜோ த ரைஸ் ஆஃப் கோப்ரா. 2009 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஜிஐ ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலைட் மிலிட்ரி ஃபோர்ஸ். இவங்க ஃபுல்லாகவே ட்ரெயின்டானவங்களாக இருப்பாங்க. அண்ட் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான வெப்பன்ஸ்லாம் இருக்கும். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவில் ஃபோர்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை நம்ம ஜிஐஜோ டீம் எப்படியெல்லாம் காப்பாற்றுறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரி லைனாகவே இருக்கும். மெயினாக இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஜிஐஜோ ரீட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட்டு கூட இருக்குது. அந்த படத்தில் நம்ம ராக் தான் நடிச்சிருப்பார். ஸோ படத்தை பாருங்கள், அல்டிமேட் லெவலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பாருங்கள், எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வேறு லெவலில் தெரிய விட்டுருப்பாங்க. அந்த படத்தில் ஹை லெவலான நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனை போட்டிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டீமில் இருக்கிறவங்க அந்த ஃப்யூச்சரிஸ்டிக்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். அவ்வளோ அல்டிமேட்டாக வேறு லெவலில் செம்ம ஸ்டன்னிங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. அதுவும் நீங்கள் ஆக்ஷன் மூவி லவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸுமே செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 படங்களும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்தெந்த படங்கள் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போட்ட உடனே ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.